நான் அக்ஷய் ஸ்ரீராம், சென்னையில் இருக்கேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்கிறேன். சுவாமிஜி வந்து 2010லன்னு தெரியும் எனக்கு. வந்து சுவாமிஜி எழுதிய ஒரு முக்கியமான ஒரு புக்கு ஜீவன் முக்தி அப்படின்னு அந்த புக்கு. அந்த புக்கு வந்து வீட்டில் அம்மா வாங்கினாங்க. அம்மா கொண்டு வந்து படிச்சுட்டு எனக்கு தருவாங்க, நானும் படிப்பேன். அதில் எனக்கு ரொம்ப சுவாமிஜியை பற்றி ரொம்ப சந்தேகமாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் நிறைய சந்தேகம் இருந்தது. எப்பவுமே எப்படி அது இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியம் நடக்குமா, அது மாதிரி நிறைய வச்சுட்டே இருந்தோம். ஜீவன் முக்தி புக் வந்து நிறைய லைஃப்பில் நிறைய 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 கிளாரிட்டி தந்துச்சு. நெக்ஸ்ட் லெவல் லைஃப்பை வந்து மூவ் பண்ணிச்சு. இந்த இடத்துல நீ ஸ்டக்காக இருக்க சொல்லிட்டு கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவார், கரெக்டாக அந்த பெயின் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுவார். ரிமூவ் பண்ணோடனே லைஃப் ஸ்மூத் ஆகிடும், அவ்வளோதான். அப்படியே அப்படியே நெக்ஸ்ட் 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 லெவல் டெய்லி ஒரு பவர்ஃபுல் காக்னிஷன் தருவார். டெய்லி ஒரு புது தத்துவத்தை தருவார். தத்துவத்தை நம்ம அப்ளை பண்ணும்போது, தத்துவம் சாரி, தத்துவம்ன்ற வார்த்தை வந்து பெரிய வார்த்தை, சாரி, ஒரு ஐடியா தருவார் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இடத்துல ஸ்டக்காக இருக்கும், என்ன என்ன நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி நமக்கு தெரில. கரெக்டாக சாமி ஜீவன் முக்தி புக்கை புரட்டி பார்ப்போம். புரட்டி பார்த்தா கரெக்டாக கரெக்டாக சாமி அதை பற்றி பேசுவார். அது கரெக்டாக சம்மந்தமாக இருக்கும். அதை படித்து முடிச்சுட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ண உடனே உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடுதுரும். சாமிக்கு எப்படி இந்த விஷயம்லாம் நமக்கு நமக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும். கரெக்டாக அதை பற்றி சாமி வந்து பேசியிருப்பார், அந்த எழுதியிருப்பார் அந்த புக்கில். புக்கு அந்த புத்தகம் வந்து எல்லாருக்கையிலையும் வச்சுக்க வேண்டிய ஒரு புத்தகம். எப்படி முஸ்லீம்களுக்கு குரான், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், அந்த மாதிரி அந்த மாதிரி லெவலில் நித்யானந்த பக்தர்களுக்கு நித்யானந்தரை ஒரு குருவை ஏற்றிருக்க எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு புக்கு ஜீவன் முக்தி அப்படின்ற அந்த புக்கு. நம்ம மட்டும் இல்லை, நித்யானந்த பக்தர்கள் நான் சொல்கிறேன், ஆனால் ஒவ்வொரு இந்துக்கள் வீட்லேயும் இருக்க வேண்டிய புக் அது. சாமிஜி அவ்வளோ டீட்டெயிலாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாசிபிலிட்டியை அப்படியே ஊற்றிருப்பாரு. அது மட்டும் இல்லை, இன்னொன்று கூட இருக்கு. இது வந்து எனக்கு நடந்த அனுபவமாக நான் நினச்சிருந்தேன் ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் நிறைய டியூட்டிஸ் கிட்ட இந்த புக்கை பற்றி பேச சொன்னால், இந்த புக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியோட கேட்கும்போது அவங்களும் கரெக்டாக அதையும் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா ஒரு வாட்டி படிக்கும்போது ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கும், ஓகே கரெக்டாக அப்ளை பண்ணும் அந்த விஷயத்தை லைஃப்பில் அப்ளை பண்ணுவோம், அது பாசிபிலிட்டி ஆகி பியூட்டிஃபுல்லாக மெச்சூர் பியூட்டிஃபுல்லாக அது வந்து ரியாலிட்டி ஆகும் அந்த விஷயம். அதே திங்க திருப்பி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை கொஞ்சம் மாதம் கழிச்சு திருப்பி அதே ஸ்டோரியை அதே சாரி சாரி அதே பகுதியை படிக்கும்போது நமக்கு வேறு லெவல் வேறு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நமக்கு நம் அதாவது திருப்பி அதே பள்ளத்தில் விட போகிறது இல்லை, இந்த வாட்டி புது பள்ளமாக இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவலிட்டின்றது க்ரோ ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இதுலேருந்து மிஸ் ஆகி டக்குன்னு இன்னொன்றில் விடும், இன்னொன்றுலேருந்து மிஸ் ஆகி இன்னொன்றில் விடும், இன்னொன்றில் மிஸ் ஆகி இன்னொன்றில் விடும், அப்படியே ஹையாக ஹையாக போயிட்டே இருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த ஸ்டக்கா இருக்கிறதுல அந்த ஜீவன் முக்தி புக் எடுத்து பார்த்து அதை படிச்சுட்டு ஜீவன் முக்தி புக் எடுத்து படிச்சுட்டு லைஃப்பில் அதை திருப்பி அப்ளை பண்ணும்போது திருப்பி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பீயிங்காக நம்ம மாறுறோம். திருப்பி நெக்ஸ்ட் லெவல் போகிறோம், அப்படியே கொஞ்ச நாள் நல்லா ஸ்மூத்தாக போகுது. திருப்பி ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, திருப்பி அந்த புக்கில் ஏதோ ஒரு பகுதி எடுத்து படிக்கிறோம், படித்து வந்து அது கரெக்டாக அந்த விஷயம் தகுந்த மாதிரி அவர் எதிர்ப்பார். எப்படி அது அந்த பேஜில் அவருக்கு எப்படி தெரியுது, நம்ம எடுக்க போகிற பக்கத்தில் அவருக்கு எப்படி நமக்கு தேவையான விஷயம் அதில் இருக்குன்றது, அதாவது நம்ம எதில் ஸ்டக்காக இருக்கோம் சொல்லிட்டு அவருக்கு எப்படி ஆல்ரெடி எழுதி வச்ச புக்கில் அவருக்கு எப்படி தெரியுது எனக்கு தெரியல. அந்த புக்கு வந்து லிவிங் காடஸ்னு சொல்லலாம். அது வந்து சரஸ்வதி தேவியே அந்த புக்கு வடிவமா இருக்காங்க நமக்கு. நித்யானந்த சுவாமி எழு அறிவால சரஸ்வதி அப்படியே அலைவா இருக்காங்க. அந்த படிக்கும்போது எக்ஸாக்டா நமக்கு தேவையான ஞானத்தை வந்து தராரு சாமி. அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அது எல்லாரும் எல்லா இந்துக்களும் சரி, இந்துக்கள் என்னங்க எல்லா மனிதர்களும் வச்சுக்க வேண்டிய புக் அது. இன்னைக்கு சத்சங்கத்தில் சாமி அனௌன்ஸ் பண்ணாரு 26 லாங்குவேஜஸில் அந்த புக் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ உங்கள் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கா? அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ் தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி, சைனீஸ், இங்கிலீஷ், அது மாதிரி நிறைய லாங்குவேஜில் வந்து விட்டுருக்காங்க. லாங்குவேஜ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தாங்க, அதாவது கிஃப்டாக தர்றது வந்து இந்த புக்கு தாங்க. மார்ச் 3 வந்து ஜீவன் முக்தி டே சொல்லிட்டு கொண்டாட போகிறோம் சங்கத்தில். எல்லா வருஷமும் கொண்டாடுவோம், இந்த வருஷமும் கொண்டாடுவோம், 2020ல கொண்டாடுறோம். ஸோ இந்த ஜீவன் முக்தி புத்தகத்தை அவங்களுக்கு வந்து ப்ரெசெண்டாக தாங்க, இ புக்காக சென்ட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் பர்த்டேனா இந்த புக்கு வந்து இ புக்காக அவங்க சென்ட் பண்ணுங்க. அவன் படிக்க மாட்டான் அந்த மாதிரி எந்த ரீசனும் தேவையில்லை. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிருக்கேன். இந்த புக்கு வந்து நல்லா இருக்கும்டா, இது வந்து நீ படிச்சு பாடுறா, உனக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும், அவ்வளோதான் சொல்லுங்க. அதுக்கு மேலே வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அவன் திடீர்னு ஒரு கியூரியாசிட்டியில் எடுத்து பார்த்தானா, கரெக்டாக அவனுக்கு தேவையான விஷயத்த சாமி எழுதியிருப்பாரு. இது நான் மட்டும் சொல்லல, எல்லா டிவோட்டிஸ் யாருக்கிட்டாலும் சரி, இரெஸ்பெக்டிவ் ஆஃப் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில இருக்க எந்த டிவோட்டி கேட்டாலும் சரி, ஜீவன் முக்தி புக்கு இப்போ திறந்து பார்த்தாலும் கூட, நான் ஆல்ரெடி படிச்ச பேராவா இருந்தாலும் அதை திருப்பி படிக்கும்போது எனக்கு புதுசா இருக்கும், கம்ப்ளீட்டா நியூவா இருக்கும், ரொம்ப வியப்பா இருக்கும். அதுக்காகவே தொடர்ந்து கைடன்ஸாவே வச்சிருக்க சாமிஜிக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சாமிஜி. இத்தியாக இருந்தா